நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு அகத்தை பற்றியும் ஜகத்தை பற்றியும் பேச போகிறோம். நம்ம சில சமயம் தூக்கத்தில் கனவு காணுவோம், அதில் செத்தவங்க கூட உயிரோட திரும்பி வந்த மாதிரியும் கனவு கண்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசிட்டு கூட இருப்போம். இது வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து இந்த கனவில் நம்மளோட இருப்பு நிலையை நம்ம சந்தேகப்படுறது கிடையாது, நம்ம தான் அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி தெரியுது. இப்படி நம்மளோட இருப்பு நிலை உண்மையானதுன்னு நம்மளுக்கே தெல்ல தெளிவாக தெரியுது. நான்கிறது தான் இங்கே இந்த இருப்பு நிலையாக இருக்குது. இந்த இருப்பு நிலை தான் உண்மைத்தன்மை உடையதாகவும் இருக்குது. இதுக்கு தான் உண்மைத்தன்மைன்னு ஒரு முத்திரையும் குத்திருக்காங்க. நீங்கள் வந்து பாலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் அதோட சுவையை பற்றி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் வெறும் கற்பனை தான். அது எப்போ வந்து அது உண்மையாகுது? இந்த நான்கிற இருப்புணர்வு வந்து எதோட எல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அப்பெல்லாம் அந்த வந்து உண்மை பொருளாக மாறிடுது. நீங்கள் வந்து பாலை அருந்தி சுவைக்கிறப்ப நீங்கள் அதோட சேர்றப்ப பாலின் சுவைங்கிறது ஒரு அனுபவம் ஆகுது, ஒரு உண்மை பொருள் ஆகுது. இப்படித்தான் பயம் கோபம் மாதிரி எல்லா உணர்வும் கூட நீங்கள் அனுபவிக்காத வரைக்கும் வெறும் கற்பனை தான். நாம் அதை அனுபவிக்கிறப்ப தான் அது வந்து ஒரு உண்மைத்தன்மையை பெறுது. எல்லா அனுபவங்களுமே ஒரு அனுபவிக்கிறவனை ஆதாரமாக வச்சு தான் அனுபவமாக மாறுது. அனுபவிப்பவன் இல்லாமல் எந்த அனுபவமுமே கிடையாது. அனுபவிப்பவன் இல்லாத அனுபவத்தை அனுபவம்னு சொல்கிறது கிடையாது, அது வெறும் கற்பனைன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்படி அனுபவிப்பனாகிய நான் தன்னோட உண்மைத்தன்மையை வந்து தான் அனுபவிக்கிற அனுபவத்துக்கும் தந்துடுறான். தன்னோட இருப்புத்தன்மையை வந்து தான் அனுபவிக்கிற அனுபவத்துக்கும் அவன் தந்துடுறான். இதனால நம்மளோட அனுபவம் எல்லாமே உண்மை ஆகிடுது. நம்மளோட அனுபவம் எல்லாமே ஒரு இருப்புத்தன்மை உள்ள மாதிரி ஆகிடுது. இப்படி எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமாக இருந்துக்கிட்டு எல்லா அனுபவத்தையுமே தானாகவே சுமந்துக்கிட்டு இருக்கிற இந்த நான் தான் பரம்பொருள். இந்த நான் தான் பரம்பொருள், அதுதான் இருப்புத்தன்மையுடைய பொருளாக இருக்குது. இந்த பரம்பொருள் தான் நம்ம அனுபவிக்கிற எல்லா அனுபவமாகவும் இருக்குது. இங்கே வந்து நாம் வேற நம்மளுடைய அனுபவம் வேறன்னு கிடையாது, நாம் தான் நம்மளுடைய அனுபவமாகவே இருக்கிறோம். இங்கே பரம்பொருளே வந்து அனுபவமாகி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இயங்கிறது வந்து பொருள் கிடையாது, இயங்கிறது பரம்பொருள் தான். இயங்கிறது வந்து ஜடம் கிடையாது, அது பரம் தான். ஜடத்துக்கு ஏது இயக்கம் இருக்குது? பரம் மட்டும்தான் இங்கே உயிர் பொருள், பரம் மட்டும்தான் இங்கே இயங்குகிற பொருள். இயக்கம் எல்லாமே பரம் தான். ஜடமாக இயங்கிறது வெளி தோற்றமாக தான் இருக்குது. பரமே இங்கே ஜடமாக இயங்குது, பரமே இங்கே ஜடமாக நமக்கு தோணுது. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து பரம்பொருள் மட்டும்தான் உயிர் பொருள், பரம்பொருள் மட்டும்தான் இயங்குகிற பொருள், இயக்கம் எல்லாமே பரம்பொருள் தான், ஜடமாக இயங்கிறது கூட பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோன்னு சொன்னோம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு மலரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே மலருங்கிறது ஒரு பொருள். மலரை வந்து நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவம். இங்கே இப்போ என்ன நடக்குது? நாம் மலரை பார்க்கறதுனால மலர் வந்து நம்மளுடைய அனுபவத்துக்குள்ளார வந்துடுது. நாம் இப்போ அனுபவிப்பனா இருக்கிறோம். மலர் வந்து ஒரு அனுபவிக்கப்படுற பொருளா இருக்குது. அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறதுனாலதான் அனுபவிக்கப்படுற பொருள் கூட சிறப்பா அமையுது. அனுபவிப்பனாகிய நான் வந்து இந்த அனுபவிக்கப்படுற மலருக்கு ஒரு உண்மைத்தன்மையை கொடுத்துட்றேன், ஒரு இருப்புத்தன்மையை நான் கொடுத்துட்றேன். இங்க காண்பவன் மட்டும்தான் மெய்ப்பொருள், அது மட்டும்தான் உண்மை பொருள். அவனோட சேர்க்கையால் இந்த காணப்படுற பொருள் எல்லாமே கூட முக்கியமாயிடுது. உண்மையில் காண்பவன் மட்டும்தான் இருக்கிறான், காணப்படுற பொருளுங்கிறது பொய், அது ஜடம், உயிர் இல்லாதது, உண்மை இல்லாதது, உள்ளல் இல்லாதது. ஆனால்
இந்த காண்பவனோட சேர்க்கை கிடைச்ச பிறகு அதுக்கு உயிர்த்தன்மை வந்துடுது. உண்மையில காண்பவனாகிய நான் வந்து காணப்படுற அந்த பொருளான மலர்னு ரெண்டு தன்மை இங்க கிடையாது. நான்கிற பரம்பொருள் மட்டும்தான் இங்க இருக்குது. அது வந்து மலரை பார்க்கிறப்ப மலரை பார்ப்பவன் ஆகுது, மலரை பார்க்கிறப்ப மலரை காண்பவனா எப்படி ஆகுதோ அதே போல மரத்தை பார்க்கிறப்ப மரத்தை பார்க்கறவன் ஆகுது. இங்க பொருள்னு எதுவும் கிடையாது, பொருள் படுத்துபவன் மட்டும்தான் இருக்கிறான். இன்பம்னு எதுவும் கிடையாது, இன்புறுபவன் மட்டும்தான் இருக்கிறான். துன்பம்னு ஒன்றும் கிடையாது, துன்புறுபவன் மட்டும்தான் இருக்கிறான். தன்மை சப்ஜெக்ட் மட்டும்தான் இங்க இருக்குது, அது மட்டும்தான் உண்மை. முன்னிலை பொருள் ஆப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, அது உண்மை கிடையாது. அகப்பொருள் மட்டும்தான் உண்மை, புறப்பொருள் எல்லாமே பொய் தான். அகம்ங்கிறது மட்டும்தான் உண்மை, ஜகம் அப்படிங்கிறது பொய். இப்ப ஒரு காலியான படகு வச்சு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த உதாரணத்தை வந்து நீங்க ஒரு சீன நாட்டு ஞானி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த விளக்கத்தை நீங்க ஓஷோட கதைகளை கூட நீங்க பாத்துருக்கலாம். அதாவது இப்ப நம்ம ஒரு படகுல போறோம், எதிரில ஒரு நீரோட்டத்துல வழியா சரியான கட்டுப்பாடு இல்லாம வந்த இன்னொரு படகு வந்து நம்ம படகு மேல மோதிடுது. எப்படி கவனம் இல்லாம நம்ம படகு மேல அது மோதலான்னு சொல்லி நாம உடனே அந்த படகு ஓட்டி வந்ததை பார்த்து சத்தம் போடுறோம். ஓட்டி வந்திருக்கான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பதில் வராம இருக்கிறதுனால திருப்பி திருப்பி நம்ம சத்தம் போடுறோம். இருந்தாலும் அந்த படகுல இருந்து எந்த பதிலும் இல்லை. அப்புறம்தான் தெரியுது அந்த படகுல யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்திலே நாம வந்து ரொம்ப வெக்கப்படுறோம். முதல்ல அந்த படகுல ஆள் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்ம சத்தம் போட்டோம். ஆனா அது வெறும் ஜடத்தன்மை உடைய படகுன்னு தெரிஞ்ச உடனே நம்மளோட அணுகுமுறை வந்து சுத்தமா மாறிடுது. இப்ப இங்க என்ன நடந்திருக்குது, காலி படகுல வந்து நாம நம்மளோட கற்பனை மூலமா ஒரு நபரை உருவாக்கி விட்டோம். அங்க ஒரு நபர் இருக்கிறத கற்பனை செஞ்சு அவரை நோக்கி நம்ம திட்டுறோம். நம்மளோட அகத்தன்மையினால அந்த ஜடத்துக்கு, அந்த ஜடமான படகுக்கு நம்ம அகத்தன்மையை நம்ம வழங்கிட்டோம். நம்ம வழங்கிய இந்த உயிர்த்தன்மை காரணமாக தான் அந்த படகு கூட உயிர் பெற்றுடுது. அதனால அப்போ நம்ம திட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதை ரொம்ப அணுகி ஆராயிறப்ப பார்த்தா அங்க யாரு இல்லைங்கிற தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே திரும்பவும் அது ஜடமா மாறிடுது. இப்படி நம்ம எல்லாத்துக்குமே நம்மளோட அகத்தன்மையை வழங்கிடுறோம். அதனால அகம் இல்லாத ஜகம் இல்லை, அகமே ஜகமா இருக்குது. நன்றி, வணக்கம்.